வணக்கம் நேயர்களே ராஜா யோக ஆன்மீக தகவல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் ஓம் தத் புருஷாஜ பத்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரட்சோதயா ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கர சனியப் எச்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் வீட்டுக்குள்ள செங்கொழவி வர்றது நல்லதா கெட்டதா பொதுவாகவே ஒரு வீட்டுக்கு செல்வம் வருது அப்படின்னாலே அதுக்கு சாஸ்திரம் பார்க்குறோம் அப்போ செங்குழவு வருவதற்கும் சாஸ்திரம் இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய அனுபவத்தில் கண்ட ஒரு உண்மையாக இருந்துட்டு இருக்குதுங்க ஏன்னா ஒரு வீட்டில் வந்து அதாவது பொதுவாகவே குடியிருக்கிற வீட்டில் செங்குலைவு வருது அப்படிங்கிறது வந்து அந்த வீடு இல்லாம இருக்கலாம் வீட்டுக்கு எது எதிரில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா தோட்டம் மரமட்டைகள் இருந்துகிட்டு இருக்கலாம் அல்லது தோட்டத்து வீடு பகுதியாக இருந்ததுன்னா அங்கே வந்து செங்குழைவு வருது அப்படிங்கிறது சாதாரணமாகவே குடியிருக்கிற வீடு அப்படிங்கிறத விட நகர்ப்புறம் அப்படிங்கிறத விட விவசாய பூமியில் தோட்டம் துறவு தென்னை மரம் பனை மரம் இந்த மாதிரி அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த பகுதியில் செங்கொழிவு வரும் மரம் மட்டைகள் இருக்கக்கூடிய பகுதியில் செங்கொலை வரும் அப்படிங்கிறது இயற்கையான விதியாக இருந்துகிட்டு இருந்தால் கூட நீங்கள் குடியிருக்கிற வீட்டில் அதாவது நகர்ப்புறமாக இருந்தாலும் சரி கிராமப்புறமாக இருந்தாலும் சரி விவசாய தோட்டமாக இருந்தாலும் சரி நீங்கள் குடியிருக்கக்கூடிய வீட்டுக்குள்ள செங்குளவி வருது அப்படிங்கிறத விட செங்குளவி வந்து கூடு கட்டுச்சு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் பெரும் செல்வத்தை அடைய முடியும் வெகு சீக்கிரமே மிகப்பெரிய ஒரு செல்வங்களை அடைய முடியும் மிகப்பெரிய சம்பத்துக்களை அடைய முடியும் நீங்கள் தொழிலாளியாகவே இருந்துக்கிட்டு இருந்தால் கூட முதலாளி அப்படிங்கிற அந்தத்தை அடைய முடியும் தொட முடியும்ங்கிறது பொதுவான விதி அந்த வகையில் இந்த செங்குளவி வீட்டுக்குள்ள வருது அப்படின்னா யார் ஒரு ஒரு வீட்டில் செங்கொலைவு வருதோ செங்கொலை வந்து ரீங்காரம் விடுதோ அந்த வீட்டில் அடுத்து வரக்கூடிய காலங்களில் செல்வம் செய்கிறது அல்லது கொஞ்சமாக காசு வருது அல்லது உங்களுடைய காசு நிலுவையில் இருக்குதுன்னு வைங்களேன் யாருக்காவது கடன் கொடுத்தீங்கன்னு வைங்களேன் அந்த கடன் தொகை திரும்பி வருது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உணர்ந்துக்க முடியும் அதை முன்கூட்டியே ஒரு சகுனமாக பட்சி சாத்திரமாக இந்த செங்குலை உணர்த்ததை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதனால யார் ஒரு ஒரு வீட்டுக்கு செங்கொழிவு வருதோ அந்த வீட்டுக்கு ஏதாவது ஒரு வகையில் சிறு நன்மை இருக்குங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆனால் அதே செங்குளவி உங்களுடைய வீட்டில் வந்து கூடு கட்டுச்சு அப்படின்னா செங்குளவி கூடு கட்டுச்சு அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வாடகை வீட்ல இருந்தால் கூட சொந்த வீடு வாங்கக்கூடிய அருகதையை அடைய முடியும் அதே மாதிரியான விஷயங்களை சந்திக்க முடியும் அதே மாதிரி எவ்வளவு கடன் பிரச்சனை கூட கடன் தொகையை திருப்பி செலுத்துறீங்க அப்படிங்கிறத விட நீங்க மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வசதி வாய்ப்புகள் மேலோங்கக்கூடிய வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை சந்திக்க முடியும் அதே மாதிரி நீங்க சாதாரண தொழிலாளியா இருந்து இருந்தால் கூட முதலாளியாக கூடிய பாக்கியத்தை நிச்சயமா கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதனால செங்குளவி எந்த ஒரு வீட்டில் கூடு கட்டினாலும் அது உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது என்னுடைய தோட்டம் கூட அதாவது என்னுடைய தோட்டத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் செங்குளவி அப்படின்னு தான் இருக்குது தோட்டம் நல்லா தான் இருந்துகிட்டு இருக்குது ஆனால் அந்த தோட்டத்தினுடைய வீட்டில் வந்து என்னுடைய கெஸ்ட் ஹவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா செங்குளவி கூடு கட்டினதுக்கப்புறம் அந்த தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஆயிரக்கணக்கான தேங்காய் உருவாகக்கூடிய வெறும் பாறையில் வாஸ்து பார்க்காம வச்ச அந்த தென்னம்பரம் வந்து இன்னைக்கு வந்து ஆயிரக்கணக்கில் காய் காய்க்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதத்தை கொடுத்தது அந்த அற்புதம் வருவதற்கு முன்னாடியே செங்குழுவிக் கூடு கட்டிக்குது கடந்த என்னுடைய வாழ்க்கையில் கடந்த ஒரு முப்பத்தி நான்கு வருஷத்துக்கு முன்னாடி ஓரளவு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த ஜாதக சம்பந்தப்பட்ட சாஸ்திரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது என்னுடைய குடும்பத்தில் வறுமை அப்படிங்கிறது இல்லை ஆனால் வறுமையை நானே தேடக்கூடிய சூழல் வந்துட்டு இருந்தது அந்த மாதிரி வறுமையில் வாடகை கொடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கும் பொழுது என்னுடைய வீட்டில் வந்து இந்த செங்குளவி கூடு கட்டினதுக்கு அப்புறம் அந்த கூடு கட்டின நேரத்தில் வந்து ஒரு கோடங்கிக்கு சொல்லுவாங்க இல்லையா சாம கோடங்கி வந்து சொல்கிறாரு இன்னும் என்ன ஏழு நாளில் இந்த எஜமான் வந்து எஜமானாக போகிறாரு முதலாளியாக போகிறாருன்னு சொல்லும்போது அவரை வந்து நான் கோவிச்சு அனுப்பிச்சி விட்டேன் ஏன்னா இருக்கிறதுக்கு இடமே வாடகை குடிக்க கஞ்சி இல்லை அடுத்த நேரத்தில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது சரியான திட்டம் இல்லை ஏன்னால் உத்தியோகம் போக முடியாது சாதக ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறோம் சரியான வகையில் தொழில் பண்ணலை எந்த ஒரு விஷயம் இல்லாமல் இருக்கும் பொழுது அடுத்த நேரத்துக்கான உத்தரவாதம் இல்லாமல் இருக்கும் பொழுது அடுத்த வாரமே முதலாளி அப்படிங்கிறது இது சாத்தியம் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லி சாத்தியம் இல்லை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கோவப்பட்டு அவர் அனுப்பிச்சி விட்டோம் இருந்தாலும் பாவம் சாம கோடாங்கி அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியாக ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க அப்படிங்கிறதுக்காக அவருக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சிறு உதவி செஞ்சு அனுப்பிச்சு விட்டோம் ஆனால் பாருங்கள் என்ன ஏழு நாட்களுக்குள்ள திடீர்னு முதலாளி ஆகக்கூடிய அதாவது அந்த இருக்கிற ஏரியாவில் வந்து மிகப்பெரிய பனியன் கம்பெனி வச்சு ஒரு பெரிய தொழிலதிபர் ஆகக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுத்தது இன்னும் ஏழே நாளில் எந்த ஒரு திட்டம் இல்லாமல் அடுத்து வர காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த நாலஞ்சு வருடங்களுக்கு முன்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் வந்து அசோக் நகரில் நான் குடியிருக்கக்கூடிய வீட்டு பகுதியில் என்னுடைய பூஜை அறைக்கு பக்கத்தில் வந்து பூஜை அறை எவ்வளவு சுத்தமாக இருந்தாலும் அந்த இடத்துல வந்து அடிக்கடி வந்து செங்குழவி வந்து வந்துட்டு போகிறது சின்ன அளவில் கூடு கட்டுறது வந்துட்டு இருந்தது இது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா இந்த பூஜை இறைக்கு பக்கத்தில் செங்கொலைவு கூடு அப்புறம் இப்போ நம்ம நல்லா தான் இருந்துட்டு இனிமேல் என்ன நல்லது வரப்போகுது அப்படிங்கிற விஷயத்தை நானும் என்னுடைய காரியதரிசி என்னுடைய ஆஃபீஸில் வந்து என்ன பணிபுரிகிற அலுவலக ஊழியர்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன் ஆனால் பாருங்கள் இந்த அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து செங்கொழைவு கூடு அப்புறம் வெளிநாட்டு பயணம் அப்படிங்கிறது அதாவது முதல் தரமான ஆடம்பரமான ஃபஸ்ட் கிளாஸில் வந்து ஃப்ளைட்டில் போகக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்தது ஏரோப்ளைன்ல போகலாம்னு ஆசை இருக்குது அப்படிங்கிறத விட அந்த ஏரோப்ளைன்ல முதல் தரமான வரிசையில் பயணிக்கக்கூடிய பாக்கியம் அது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆஃபீஸில் அலுவலகத்துல சேர்ல உட்கார்றதை விட விமானத்துல பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு தான் அந்த நேரம் தான் அதிகமாக இருந்தது அந்த மாதிரி அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை உலக அளவில் நிறைய இடங்கள்ல வந்து இந்த மாதிரியான அலுவலகம் போடக்கூடிய வாய்ப்புகளை மிகப்பெரிய அதாவது வெளிநாடுகள்ல சாதாரண மனுஷனா இருந்தாலும் சரி அதாவது விழைப்புக்கே வழியில்லாத சாதாரண மனுஷாலிருந்து மிகப்பெரிய பிரதமர் வரைக்கும் ஜாதகம் பார்க்கக்கூடிய அமைப்புகளை அவங்களை சந்திக்கக்கூடிய அமைப்புகளை நிச்சயமாக கொடுத்தது இந்த சிறு செங்கொழவி அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரத்துல மட்டும் போடலைங்க என்னுடைய அனுபவத்திலேயே நிறைய பார்த்ததுனால கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் செங்கொழிவு கூடு கட்டுச்சு அப்படின்னா செங்குளவி வந்தாலே கொட்டிட்டு போகும் நமக்கு வந்து தீண்டும் நமக்கு வழி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு மேலே உங்களுடைய வழிகளில் நீங்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கக்கூடிய அதிர்ஷ்டம் வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு அம்சத்தை வந்து இந்த பட்சி சாஸ்திரப்படி செங்குளவு கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடும் அதே அதே சமயத்தில் நெகிழ்ச்சியோடும் எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதே சமயம் உழைப்பு அப்படிங்கிற விஷயத்தை உழைக்கிற ஒவ்வொரு மனுஷாலுக்கும் உங்களுடைய பிழைப்பு சிறப்பாக ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீக பதிவு உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் இந்த நிகழ்ச்சியில மக்களுக்கு பயனுள்ள தகவல்களை விளக்கமா சொல்லியிருக்கீங்க